அடுத்ததா ரொம்ப பெருமிதத்தோட திரு நெல்சன் திலீப்குமார் அவர்களை பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் ஒரு 4வது படம் எனக்கு. எந்த படத்துக்குமே வந்து ஆடியோ லான்ச் வந்து நடந்ததில்லை இதுக்கு முன்னாடி. அது நடக்காமல் இருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த ஆடியோ லான்ச்சில் போய் நம்ம என்ன பேசுறது, கொஞ்சமாக நம்மளே படம் எடுத்துட்டோம், நம்மளே அந்த படம் நல்லாயிருக்கு, எல்லாருக்கும் தேங்க்ஸ், இது ரெகுலராக இருக்கிறதுனால அது மோஸ்ட்லி நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி எத்தனை பேர் முன்னாடி கூட்டு வந்து இப்படி மாட்டி விட்டாங்க. சூப்பர் ஸ்டார் வந்துட்டார். ஓகே, ஒரு சூப்பர் ஸ்டார். அது இல்லாமல் இந்த படத்தில் இத்தனை ஸ்டார்ஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து ஹேண்டில் பண்ணி எல்லாமே முடிக்கிற வரைக்கும் எப்படி இருந்தது? எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ் இந்த படத்தில். இல்லை, இத்தனை ஸ்டார்ஸ் ஒரு சைடு எப்படின்னா, இப்போது ஜாக்கி ஷெராஃப் சார், சிவராஜ்குமார் சார், சார் மோகன்லால் சார், ரம்யா மேம், பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து விடிவி, ரெட்டின், இன்னும் ஒரு 4-5 பேர். அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் கான்ட்ராஸ்டாக இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம சொல்கிறது சுத்தமாக கேட்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி மேட்ச் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்கன்னு இவங்களுக்கு ரஜினி சாருக்கெல்லாம் தெரியாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஏ யாரா இவனுங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஷூட்டிங்குள்ளே வந்தாலே ஓஹோ ஓகேனு அவங்கள அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் கழிச்சு தான் சார் வந்து இவங்கெல்லாம் யார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸா அப்படி இல்லை அவங்க ஓகே சார் அப்படின்னு ஓகே ஓகே பண்ணுங்க பண்ணுங்க. ஏன்னா சில பேரில் நிறைய டேக் எடுப்பாங்க. இப்போ வீட்டு கணேஷ்லாம் எப்படின்னா ரெடி 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 டேக் ரெடி அப்படின்றவாரு. சார் இல்லை சார், நீங்கள் டைலாகே கேட்கல, நான் சொல்கிறேன் கரெக்ட். எனக்கு தெரியாத அப்படியா, சரி ஓகே ரெடி சார் ஆக்ஷன் அப்படின்னு ஒன்று. ஏய் மச்சான், அது என்னது யோ, அந்த மாதிரி இருக்கும். சார் ஃப்ரெண்ட்ல இருப்பார். இப்படி இருக்கும் போதே இப்படி பண்ணால் ரெட்டின்லாம் உனக்கே தெரியும். இப்போவுமே கலைச்சிட்டாரு எல்லாத்தையும். அங்கே வந்தால் நம்ம ஒன்று சொல்லுவோம், அவர் ஒன்று சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து இவங்கள டீல் பண்ணுற மாதிரி இந்த படத்தை டீல் பண்ணுறதா, இல்லை இந்த சைடு பார்த்தா ரஜினி சார், மோகன்லால் சார், சிவராஜ்குமார் சார்லாம் இருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஆக்சுவலாக. இப்போ பேசிக்கலி என்ன, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சார் வந்து நம்மளை பயப்படாத, இவங்க நான் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி நான் பார்த்துக்கலாம். அவன் என்னைக்கு முடிக்கிறானா நீங்கள் முடிக்கட்டும் அப்படி இருக்கும். சரி, அதனால் நிறைய அட்வான்டேஜ் எடுத்துட்டோம் சார். நீங்கள் மன்னிச்சிருங்க, அதுக்கெல்லாம் சேர்த்து நான் பின்னாடி வரேன் திருப்பியும், இதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க சேர்த்து. வேறு படத்துக்கு கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்லாம் சூஸ் பண்ணும்போது எழுதும்போது சில கேரக்டர்லாம் ஒரு மாதிரி தாடாக அமையும், சில கேரக்டர் வந்து ஓகே அமைஞ்ச கேரக்டர் வச்சு எழுதுவீங்க. ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு வரதெல்லாம் அது எப்படி, சில கேரக்டர்ஸ்லாம் மாற்ற விதத்தை பொறுத்தா, இல்லை நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு கேரக்டர் தேடுவோமா, நம்ம ஒன்று பண்ணுவோம்ல? இல்லை இல்லை, சிலது எப்படின்னா சில ஆர்டிஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இவங்க தான் இப்போது நம்ம வந்து இப்போ ரெட்டின் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம எழுதிட்டு ஃபிட் பண்ண முடியாது. ஓஹோ இவன் இப்படி தானே, அவரை ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணோம், ஃபாலோ பண்ணிட்டு சரி இவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம படத்தில் வச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இப்போ யோகி பாபு சார் மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஆல்ரெடி நான் படத்துலலாம் பார்த்து சரி ஓகே இவருக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு பேசிக்காக ஒன்று வச்சுருப்போம். அப்புறம் அவங்க பண்ணும்போது அது ரொம்ப எலிவேட் ஆகிடும். சில பேர் இப்போ ரஜினி சார் வந்து நான் முதல்ல அவரை மாதிரி நான் பண்ணி பார்ப்பேன், அது ரொம்ப கேவலமாக இருக்கும். சரி இது இவர் பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, அதனால் சார் நீங்கள் பண்ணுங்கன்னா அவர் பார்த்துட்டு சார் நீங்கள் பண்ணிக்காட்டு சூப்பராக இருக்கே சார், சார் நான் நீங்கள் பண்ணுறது தான் சார் பண்ணுறேன். ஓகே, அவர் எப்போவுமே தெரியாத மாதிரியே கேட்பார். அதை சார் நீங்கள் நல்லா இருக்கீங்க சார் அப்படின்னு நல்லா பண்ணுறீங்க சார், நமக்கு அப்படியே நம்மளை கலாய்க்கிற மாதிரியே இருக்கும். அப்பப்போ வந்துடுது சார் கேட்கும்போது. ஏன்னா மோஸ்ட்லி இவர் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாரா இல்லை நான் ஜென்யூனாக சொல்கிறாரான்றதை என்னால் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். நேற்று கூட ஃபோன் பண்ணி பேசும்போது சார் ஏதோ சொல்லும்போது அவர் வணக்கம் 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 ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ன்னார். ஓஹோ இது கலாய் தான் போல் இருக்கு அந்த மாதிரி. எனக்கு டவுட் வரும்போது நான் அன்னைக்கு ஃபோன் அடிப்பேன், சார் இந்த மாதிரி சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரிலாம் பேசினார், அப்படியா கன்ஃபார்ம் கலாய் தான் வச்சுருங்கண்ணா. யோ சரி அவர் தான் அப்படி பண்ணாலும் நீயாவது ஓகே அந்த மாதிரி சொல்லலாம்ல அப்படி இருக்கும். நான் எந்த க்வெஸ்சனுக்கு இதை பண்ண பேசுறேன்னு எனக்கு தெரியல. அது பரவாயில்லண்ணே, நான் க்வெஸ்சன் தனியாக லிங்க் கூட எடுத்து நான் விட்டுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததுன்னா இப்போது மல்டி லாங்குவேஜ் மல்டி ஸ்டாரர் எல்லாருமே உள்ளே இருக்காங்க, லாங்குவேஜ் ட்ரபுள் ஏதாவது இருந்ததா முக்கியமாக? ஐயோ லாங்குவேஜ் தான் இருக்கிறது பயங்கரம். இது வந்து இப்போ ஆக்சுவலாக சிவராஜ்குமார் சார், ஜாக்கி சார், எல்லாருமே வந்து மோகன்லால் சார்லாம் வந்து கேமியோ மாதிரி தான் பண்ணியிருக்காங்க.
பட் அவங்களெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு இருக்கும். நான் ஜாக்கி ஷெராப் சார் ஃபஸ்ட்டு அந்த கேரக்டருக்கு யோசிக்கும் போது நமக்கு கேங்ஸ்டர் மாதிரி ஆளுங்க தேவைப்பட்டுச்சு. இவர் நான் எப்போ பார்த்தாலுமே வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும், இவர் நிஜமாகவே ரவுடியோ அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, அவரை மீட் பண்ணலான்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஃபார்ம் ஹவுஸ் வந்துருந்தார். கதை பிடிக்கலன்னா அங்கேயே கட்டி வச்சு அடிப்பாரா, எதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் போகணும், வீட்டுக்கு போகலாம், இந்த மாதிரி இருக்கும். போனால் என்ட்ரியே பயங்கரம் சார். நான் உட்காந்துருக்கேன், ஸ்விம்மிங்லேருந்து அப்படியே வராரு, அப்படியே வராரு. ஓகே வந்தார், வந்து கதை கேட்க நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு பயம். ஆனால் பார்க்குறதுக்கு தான் அப்படி கதை சொல்ல ஆரம்பிச்சு, ஏ எது சொன்னாலும் ஓகே, ரஜினி சார் படம் தானே, நான் பண்ணுறேன் அப்படின்றத ஹிந்தியில் சொல்லிட்டார். ஓகே சார், அவர் பேரை வச்சு நம்ம தப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவர் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபார்ம் ஹவுஸை சுற்றி காமிச்சார். அங்கே ஒரு பைக் நின்றுருந்தது, ஒரு சின்ன ஸ்கூட்டர். நான் பார்த்து சார் நல்லாயிருக்கு சார் இது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நான் இது ஃபஸ்ட்டு ஓட்டினது இந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டர் தான் அப்படின்னு அதை கேட்டு பாஸ் பண்ணி போயிட்டாரு. நான் வரதுக்கு முன்னாடி பாம்பேலேருந்து ஸ்கூட்டர் வந்துருச்சு ஆஃபீஸ்க்கு. ஐயோ, அங்கே ஒரு லெக்சஸ் கார் ஒன்று நின்னுது, அதை சொல்லாமல் விட்டனே அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ சார், எனிவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் யாருன்னு. அது அது முடிச்சு கட் பண்ணால் ஒரு ஒரு வாட்டி ஒரு கதை சொல்லப்பேன். சிவராஜ்குமார் சார் போய் பார்க்கணும். எனக்கு என்னென்னா, பீஸ்ட் ஷூட்டிங்கில் ஒரு வாட்டி நான் சாரை பார்த்துருக்கேன். ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்குது, திடீர்னு ஒருத்தர் வராரு. நீ இப்படி திரும்பி பார்க்குறேன், யார் இது அப்படின்னு பார்க்கும்போதே நிஜமான ஒரு கேங்ஸ்டர் நடந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓ அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பவர் இதெல்லாம் பார்த்துட்டு, நான் அதுக்கு முன்னாடி நான் சார் படம் பார்த்ததில்லை, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு வந்தார், பேசினார், எல்லோரும் பார்த்துட்டு அவர் பாட்டு போயிட்டார். சரக்குன்னு வந்தார், சரக்குன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் படம் நான் ஒரு ரெண்டு மூணு போட்டு பார்த்தா லுக்கு வந்து ஸ்க்ரீனில் டெட்லியாக இருக்குது. சரி ஓகே, நம்ம சாரை கேட்கலான்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த டைம் தான் என்னாச்சுன்னா, டாக்டர் படம் ரிலீஸ் ஆகிருந்தது. டாக்டர் ரிலீஸ் ஆனோன்னா புனித் ராஜ்குமார் சார் வந்து எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி அவர் ஹாஃப் அன் ஹவர் பேசினார். அதில் ஒரு முக்கியமாக சொன்னது வந்து, நான் கோலமாவை பார்த்துருக்கேன், டாக்டர் பார்த்துருக்கேன், எனக்கு உங்கள் டைரக்ஷனு டீம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் படத்தில் ஒரு 5 மினிட்ஸ் கேரக்டர்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், நீங்கள் அடுத்த என்ன கேரக்டர்னாலும் நான் பண்ணுறேன்னாரு. நான் அதை சொல்லிவிட்டு ஒரு 10 டேஸில் தான் சார் தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நான் எப்போ அவரை பார்த்தாலும் எனக்கு புனித் சார் ஞாபகம் வருவார். இந்த மாதிரி ஏன்னா அந்த அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் வந்து நான் கேட்டதே இல்லை. ஹாஃப் அன் அவர் வந்து நம்மளே போதும் போதுன்ற அளவுக்கு பயங்கரமாக சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது அதை பார்க்கும்போது. மோர் தென் சார் அதனாலாம் சேர்த்து வச்சு தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது. கதை சொல்லும் போது ஒத்துப்பாற மாட்டாரோன்னு ஒரு டவுட் இருக்கும். பட்டு எனக்கு நான் கதை சொல்லி இவங்க யாரையுமே கன்ஃபார்ம் பண்ணல, எல்லாருமே அவர் பேரை சொல்லி தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ரஜினி சார் படம், நான் டைரக்டர், அதனால் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகேன்றார். அது மோகன்லால் சார் நான் பேசணும்னு நினச்சேன், அவரே கால் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஏதோ சொல்லி இன்ஃபர்மேஷன், அவர் டைரக்டாக அவரே பேசினார். அவருக்கு என்றைக்கு ஷூட்டிங் வரணும் இது எனக்கு புரிஞ்ச ஒன்று. நம்ம இந்த கதையினால இவங்கெல்லாம் வரல, அவர் சார்னால தான் வராங்க. பட் அதை வச்சு நம்ம அவங்கள எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக காசு பண்ணணும். இன்னும் எனக்கு சில பேர் இருந்தேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்களுக்கு அது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படத்தில் படம் வந்தவொன்னே பார்த்துக்கலாம். அது ரம்யா மேம் கதை சொல்ல போகும்போது அவங்க வந்து உட்காந்த உடனே அவங்க என்ன கேட்கக்கூடாதோ, இது படையப்பா மாதிரி இருக்குமானு அவங்க கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டே போனேன். உட்காந்தவொடனே ஃபஸ்ட்டு க்வெஸ்டினே அதான், ஏ படையப்பா மாதிரி எப்படி இருக்கும், படையப்பா அதை விட்டுருங்க, அதை மறந்துடுங்க, இதில் அவ்வளோ ஃபயர் கிடையாது, இது வந்து கொஞ்சம் ஓகே, இது வந்து கொஞ்சம் சாஃப்டான கேரக்டர் பண்ணுங்கள் மேம் சொல்லி, நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பண்ண சொன்னோம். அது இன்னொன்று, இன்றைக்கி ஆடியோ லான்ச்னால நம்ம லிரிசிஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். லிரிசிஸ்ட்டு அப்புறம் தான் அருண்ராஜா ஃபஸ்ட்டையும் கூட ஏடியாக இருந்தார். கேட்ட உடனே பாட்டை எழுதி அனுப்பிட்டான். நான் வழக்கமாக வரவே மாட்டான்னு நினச்சேன், இப்போ கொஞ்சம் ஆளே மாறிட்டான் போல இருக்கு. கேட்டு அடுத்த நாளே பாட்டு கொடுத்துட்டான். விக்கி டே ஒன்லேருந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டு. சூப்பர் சுப்புன்ற ஒரு கேரக்டரே வந்து நான் பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறம் தான் பார்த்தேன். அது யார் பாது அந்த ஆளை கூப்பிடுப்பா, ஐயோ இந்த ஒரிஜினல் ரஜினி சாரோட அந்த வெறியன் இருப்பாங்கல்ல, அதில் ஒரு ஆள் நான் அணிய கேட்டேன், ஏங்க நீங்கள் போய் ஒரு ரசிகர் மன்ற தலைவர் யாரையாவது பாட்டு எழுத வச்சிட்டிங்களா, என்ன சார் இது இப்படி இருக்குது, ஃபயராக இருக்கே சார் சொல்லி அந்த மாதிரியே தேங்க்ஸ் ஃபார் த எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னோடய டெக்னிக்கல் டீம் வந்து கிரண், பல்லவி, விஜய், கார்த்திக், நிர்மல், சுரேன், எல்லாருக்குமே வந்து அவங்க எல்லோரும் நான் ஒரு ஈஸியாக சொல்கிற மாதிரியே இருக்கும், பட் ரொம்ப சூஸியாக மாற்றி மாற்றி நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தாண்டி எல்லாமே உங்களோட பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற முக்கிய பிரச்சனைன்னா, இவங்க எல்லாருமே ரஜினி சாரோட பயங்கர ஹார்ட் கோர் ஃபேன்ஸ். இது நமக்கு போக போக தான் தெரியுது. இவன் இன்னும் பக்கத்தில் மானிட்டர்லேயே உட்காந்து, ஏ தலைவர் வராரு, தலைவர் போகிறாரு, தலைவர் நிற்கிறாரு, உட்காடுறாரு, யோ படம் எடுப்பீங்களா மாட்டிங்களா, நீங்கள் எதுக்கு இதையே பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாருமே அப்படின்னா
ஆளாளுக்கு வந்து இன்றைக்கி இப்படி நடந்தது அப்படின்னு ஓ, நானே இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் ரஜினி சாருன்றதை மறந்துட்டு நம்ம இந்த படத்தை அப்ரோச் பண்ணணுன்றது தான் என் ஐடியாவாக இருந்தது. பட் அந்த ஷூட்டிங்கில் எவ்ரிடே யாராவது 10 பேர் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க, சார் சார் சார், ஓகே ஓகே. அதெல்லாம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் ரொம்ப ஒரு கஷ்டம், ஒரு சிரமமாக இருந்தது இதில். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் ஸ்டன்ட் சிவா மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் ஃபார் த சப்போர்ட் அண்ட் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் ஜானி மாஸ்டர், ஜானி மாஸ்டர் வந்து எப்படின்னா நான் பேசுறது அவருக்கு புரியாது, அவர் பேசுறது எனக்கு புரியாதான், நாங்கள் இது வரைக்கும் 4 பாட்டு பண்ணிட்டோம், 4 பாட்டுமே பயங்கரமாக ஒர்க் ஆயிடுச்சு. அவர் வந்து 5 லாங்குவேஜ் தெரியும், 5 லாங்குவேஜ் ஒன்றா பேசுவார், எனக்கு 2 இல்லை 3 லாங்குவேஜ் அதை நாங்கள் ஒன்றா பேசி அது இந்த மாதிரி போய் இப்போது காவாலா தேங்க்ஸ் மாஸ்டர் பெரிய ஹிட் ஆகிருக்கு, தேங்க்யூ ஸோ மச். அணி பற்றி சொல்லணும்னா நான் நிறைய வந்து கலாய்ப்பேன், சும்மா ஏதாவது சொல்லுவேன் அவரை பற்றி, பட் ஜென்யூனாக என்னென்னா நான் ஒருவேளை என்ன சக்ஸஸ் வந்தாலுமே அதோட சரிபாதி வந்து அனிருத்துக்கு தான் அது போகும், பேமெண்ட்டில் போகாது சக்ஸஸில் போகும். ஸோ ஏன்னா என்னை ரொம்ப எப்போவுமே ஒரு மோட்டிவேட் பண்ணி நான் ஏதோ ஒரு பெரிய டைரக்டர்ன்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலை கொடுக்கறது அணி தான். நெல்சன் பயங்கரமாக யோ என்னையா சொல்கிற, நிஜமாக சொல்கிறியா பொய் சொல்கிறியா ஒன்று தெரியும், அது எப்போவுமே நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். நம்ம லோவாக இருக்கோம்னா கண்டுபிடிச்சிருவார். அந்த அவர் ஸ்டுடியோவில் ஒரு 10 பசங்க இருப்பானுங்க, அவனுக்கு வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, எப்போ போனாலுமே ஜாலியாக இருப்பாங்க. நமக்கு இருக்கு என்னடா டே எப்போ போனாலும் எப்படா ஜாலியாக இருக்கீங்க, உங்களுக்குலாம் என்ன தான்டா வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படி இருக்கும். நெல்சன் அதை விடுங்க, இதை பாருங்கன்னு வாங்க, அங்கே பார்த்தா வீடியோ கேம், ஐயோ குழந்தைங்கக்கிட்ட படத்தை கொடுத்துருக்கோம் இவனுக்கு எப்படி பண்ணி கொடுப்பாருங்கன்னு தெரியலையே, பிச்சு போட்டு விளையாட போகிறானுங்க அப்படி இருக்கும். பட் ஆனால் வேலைன்னு வந்துட்டு அவர் வெள்ளக்கார பேட்டர்ன்ல அதை வந்து டெட்லியாக பண்ணி கொடுப்பாங்க. இப்போ படம் என்கிட்ட இருந்து அவர்கிட்ட போயிடுச்சு, இனிமேல் அவர்கிட்ட இருந்து தேட்டருக்கு வரும், எனக்கு தெரிஞ்சு இதோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து சார்ன்றதுனால எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தோசை, ஓகே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ அனி சார் ஃபார் ஃபுல்லாகவே உங்களோட சப்போர்ட்டுக்கு. தென் சன் டிவி, இவங்க தமன்னாஜி, தமன்னாஜி முக்கியமாக சொல்லணும், இருங்க இருங்க சொல்லிடுறேன். என்னென்னா இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் அது, ஆக்சுவலாக அந்த கேரக்டர் எவ்வளோ ஹீரோயின்ஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது, யாரும் அவங்க ஸ்டார் கேட்டகரியில் இருக்கிற யாருமே அதை பண்ணுவாங்களா தெரியாது. ஒரு 4 சீன் இருக்கும், ஒரு சாங் இருக்கும், இதுதான் ஒன்று அவங்க வந்து கேட்டாங்க, கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இது எதுவும் நல்லா கரெக்டாக வந்துடும்ல அப்படின்னாங்க, அவன் வந்துடணும், அதுக்கப்புறம் வந்து பண்ணாங்க. நான் நினச்சேன் சரி அவங்க பாட்டுக்கு வருவாங்க, டேட்டுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் என்ன காஸ்ட்யூம் பண்ணணும், எப்படி டான்ஸ் இருக்கணும், ஏன்னா ஜானி எப்படின்னா அவருக்கு வந்து ஐன்ஸ்டைன் மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி வேறு மூமெண்ட் மாற்றிடுவார். ஸோ அதை மேட்ச் பண்ணி நம்ம ஷூட் பண்ணுறதே கஷ்டம், அது எல்லாரையுமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப சின்சியராக அந்த 5 டேஸ் என்ன சொல்கிறோமோ அதை பண்ணி ரொம்ப நல்ல விதமாக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்ஸ், ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சன் டிவி டீம், கண்ணன் சார், செம்பியன் சார், அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எவ்வளோ பேசினாலும் பதிலுக்கு பேசவே மாட்டாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும், ஓஹோ நம்ம பேசினதே இவங்க கேட்கல போல், ஓ நம்ம பேசினது இவங்க கேட்டிருக்காங்க போல், அந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மர்மமாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப வெரி வெரி ஸ்வீட் டு ஒர்க் வித். ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் வந்து படம் பண்ணும்போது ஓவர் பட்ஜெட் ஆகிடும், நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் இங்கே ஆகிடும், அதுக்கு நம்ம சொன்னாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்ன திட்டு வாங்குறாங்கன்றது நமக்கு தெரியாது, ஆனால் நம்மக்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்ரூவலோடு வருவாங்க, அது வரைக்கும் நமக்கு ஓகே சரி, அதனால் அதுக்குள்ளே நம்ம போகிறதில்ல. இன்னொன்று என்னென்னா சன் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி டிசிஷன் அது வந்து ஒரு 5 மினிட்ஸில் எடுத்துருவாங்க, நமக்கு வந்து அதனால் நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ வெரி ப்ளசன்ட் டு ஒர்க் வித், எவ்வளோ படம்னாலும் பண்ணிகிட்டே இருக்கலாம், பட் அதுக்கு அவங்க விரும்பணும்ல, அதனால் அது அப்புறம் பார்ப்போம் அது. ஸோ தேங்க்யூ மிஸ் காவ்யா மாறன் அண்ட் காவேரி மேடம், ஏன்னா அவங்க எப்படி ஒரு படத்தை பிச் பண்ணலாம் லேண்ட் பண்ணலான்னு ரொம்ப யோசித்து நிறையா இது கேட்பாங்க, நாங்கள் ரொம்ப தரமாட்டோம், ஸோ அதில் வந்து ஸ்ட்ரகிள். ஸோ அவங்களே பேக் ஹெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி அவங்களே போட்டுருவாங்க, அந்த மாதிரி ஒருவேளை படம் அவுட் புட் கொடுக்கலாம் கூட அவங்களே எடுத்து போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு வந்து அவங்க எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் முக்கியமான ஒரு கட்டம் என்னென்னா நான் வந்து எனக்கு நான் யாரை மீட் பண்ணாலும் பெருசாக எனக்கு பயம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு. எனக்கு தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலன்னு இல்லை ஆல்மோஸ்ட் இவரை மீட் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு எப்போவுமே ரொம்ப பயம் இருக்கும், என்ன அப்படி சொல்லி ஆனால் பார்க்கணும்னு ஆசை, ஆனால் மீட் பண்ணால் அப்படி இருந்தேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் டெலிவிஷனில் தான் நான் என்ட்ரி, 19 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ டெலிவிஷனில் ஒரு டெலிவிஷன்லேயே இருந்தா இல்லை நான் ஒரு 10 இயர்ஸ். ஸோ நான் கேட்ட நான் சேர்ந்த அன்னையிலேருந்து எனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு ஒரு ஆளை பற்றி நம்ம ஒரு பெரிய ஒரு ஐக்கானாக பார்ப்போம்ல, அது வந்து மாறன் சார் தான்.
ஏன்னா நான் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஷோ பண்ணும்போது ஒரு ரெண்டு டிவிஆர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த டைரக்டர் தான். நம்ம இங்கே வந்து முட்டி மோதி ஒரு ரெண்டு டிஆர்பி வரும், கட் பண்ணால் பக்கத்து சேனலில் வந்து அது 24, 25, 28 அதை பார்த்துட்டே இருந்தால் இப்படி பார்க்கணும், அந்த மாதிரி இருக்குது. இது யார், இது எப்படி பண்ண முடியும், இது அன்பிலேயோ? நான் நிறைய யோசிப்பேன், இது ஏதோவா, இது கரெக்டாக தப்பா, அந்த மாதிரிலாம் யோசனை இருக்கும். அன்னையிலேருந்து யாராக இருந்தாலும் ஒரு பேரை கேட்டு 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பயம் வந்துடும், ஓஹோ இவர் ஏதோ பயங்கரமான ஆள் அந்த மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும்போது சினிமாவில் அப்படி வந்து கடைசியில் அவர்கிட்ட கதை சொல்கிற ஒரு பாயிண்ட் வருது. வரும்போது நான் அப்போவுமே விஜய் சார்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சார் இது மட்டும் வேணாம், அந்த இடத்த எப்படியாவது ஜம்ப் பண்ணிவிடுங்க, இது வந்து நமக்கு செட் ஆகாது, எனக்கு அவரை பார்த்தா பயம் ஆகுது. யூ நான் உங்களை பார்த்தும் பயந்து, என்ன பார்த்து எங்கேயா பயந்த, எனக்கு நீ பயந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு. இல்லை நான் அங்கே கன்ஃபார்மாக பயந்துடுறேன். கதை சொல்ல போகும்போது ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் கை கால்லாம் உதறது என்னன்னே புரியல. சரி ஓகே பேசி ஏதோ சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த சேனல் எப்படி டெவலப் ஆச்சுன்றதை நான் ஒரு ரெண்டு சிச்சுவேஷனில் பார்த்தேன். இது ஏன் இப்படி இருக்குன்னு, கண்ணன் சார்னு ஒருத்தர் இருக்கார் சிடிஓ, அவர் தான் எல்லாமே அவர்கிட்ட தான் போய் சொல்லணும். அவரை மீட் பண்ணணும்னா எப்படின்னா வாக்கிங்கில் தான் மீட் பண்ணுவார் அவர். அவர் அந்த மாதிரி ஒரு ஆள், ஒரு 24 hours to 22 hours வாக்கிங் போவார். நம்ம அப்படியே அவர் கூட சேர்ந்து நடந்துக்கிட்டே அதை பேசணும். நடந்துக்கிட்டே பேசும்போது ஒரு நாள் நான் அந்த வாக்கிங்கில் பேசுகிறேன், எங்கள் மெதுவாக நடங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து பேசிட்டு வச்சுட்டாரு. திருப்பி ஃபோன் வருது, பேசிட்டு வச்சு ஃபோன் வந்துட்டு, ஆறு ஃபோனு. நான் சொன்னேன், ஏங்க உங்களை மதித்து ஒருத்தர் மீட்டிங்க்கு வந்திருக்கேன், என்ன விட்டுட்டு என்னங்க ஃபோன் எடுத்து பேசிட்டே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. டே இல்லைடா பாஸ்டா அப்படின்னாரு. ஓகே பாஸ் ஃபோனை எடுத்துகிட்டு மீதி ஃபோனெல்லாம் விட வேண்டியதானே, டே எல்லா ஃபோனுமே பாஸ் தாண்டானார். ஐயோ இது எவ்ரி 10 seconds ஒரு கால் வருது. எவ்ரி 10 seconds சார், ஒரு ஃபோனை கட் பண்ணி கால் பண்ணாலே 30 seconds ஆகுமே சார், எப்படி சார் இப்படி ஃபோன். என்னென்னா ஒரு வேலையை சொல்லி அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அதே இவர் கண்ணனை நான் அவர் ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன். ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அவருக்கு இன்டர்காமில் ஒரு கால் வருது. ஃபோன் எடுத்து ஒரு வேலையை வந்து சார் வந்து கண்ணன் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு வச்சுட்டாரு. வச்சோடனே கண்ணன் சார் எனக்கு என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை இவர் சேர்மன் இப்படி ஒரு ஒர்க் சொல்லியிருக்காரு, நான் அதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலான்னு இவர் சொல்லிவிட்டு அந்த வேலையை பார்க்க போகிறதுக்குள்ளே திருப்பி ஃபோன் வருது. அந்த வேலையை நானே பண்ணிட்டேன், நீ வேற ஒன்று பாருங்க. நான் கேட்டேன், சார் என்ன சார் இது, அவரே வேலை கொடுத்துட்டு அவரே பண்ணிட்டாருன்னு. அது அப்படி தான் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ வந்து அந்த எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த்து பேஷன் இது இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ஐ எம் வெரி ஹானர்ட் டு ஒர்க் அண்டர் யுவர் பேனர் சார். இது தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேக் டு பேக் ரெண்டு படமும் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அடுத்தது சார், எனக்கு வந்து சாரோட அறிமுகம் எப்படின்னா சின்ன வயசில் அண்ணாமலை ரிலீஸ் ஆன டைம்னு நினைக்கிறேன். நான் இப்போ தேட்டர்லாம் நான் போய் படம்லாம் பார்த்ததில்லை. சும்மா என்னோடய ஒரு கசின் வீட்டில் வந்து அந்த படம் விஹெச்எஸ்ஸில் போடுறாங்க. நம்ம வெளியில் விளையாடிட்டு திடீர்னு உள்ளே போய் பார்க்கும்போது, நான் அந்த டிவியை பார்க்கும்போது அங்கே பார்த்த ஷாட் வந்து அண்ணாமலையில் அவர் நடந்து வருவார்ல காலில் அந்த போர்ட் ரூம் சீனு, அங்கே தான் பார்க்குறேன். அங்கே நின்று பார்த்துட்ருக்கேன், பார்த்துட்டு தான் கட் பண்ணால் ஓப்பன் ஆகுது அந்த டோர். ஓப்பன் ஆனால் ஒரு ஆள் இப்படி நின்றுட்டு சிகரெட்லேருந்து ஸ்மோக் மட்டும் பறக்குது. அப்படியே பார்த்து யாரா இது அப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்காருன்னு சொல்லி. அன்னையிலேருந்து நான் வந்து ரஜினி சார் வந்து ஒரு லார்ஜர் தென் த லைஃப் ஆளாக தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நம்ம இவரை பார்க்க முடியும், ரீச் பண்ண முடியும், இவரை வச்சு படம் பண்ண முடியுன்ற எந்த நம்பிக்கையுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு பீஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு வாட்டி விஜய் சார் தான் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்தாரு, இல்லை நீ போய் பேசு, நீ அவர்கிட்ட பேசு, அவர் உனக்கு படம் பண்ணுவார், நடக்கும், நீ வேணா பாரு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சார் நீங்கள் வேறு கம்முன்னு இருங்க, இதுவே இல்லை நான், நீங்கள் விடுங்க அதெல்லாம் நடக்காது அப்படின்னு. நீ போய் பேசியா நடக்கும் அப்படின்னு. சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கலான்னு சொல்லி கேட்குறேன், போகிறேன். மீட்டிங் போனால் எனக்கு மைண்டில் இருக்கிற ரஜினி அவருன்றது வேறு டோட்டலாக. நாங்கள் பார்த்தது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக. அவர் எப்படின்னா வந்து இவ்வளோ ஹம்பிளாக எல்லாமே, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க, இப்போ நான் சொன்னால் ரொம்ப பழசாக இருக்கும் அது. அது வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி எல்லாம் பேசிட்டு நம்மளை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். பேசிக்கலி நம்ம எது சொன்னால், நம்ம ஏதாவது சொன்னால் ஹர்ட் ஆகிடுவோமோ அது எல்லாமே ஒரு மைண்டில் இருக்கும். நான் எப்போவுமே அனிருத் பார்த்து ஒரு விஷயம் யோசிச்சுருக்கேன், என்னென்னா அணி எப்படி அணி எப்போவுமே ஒரு ஆளுக்கு ஹர்ட் ஆகிடும்னா அந்த விஷயத்த சொல்ல மாட்டார். அதை வந்து அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த விஷயத்த ஏன் இவர் இப்படி இருக்காருன்னு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது அது சார்கிட்ட இருந்தால் வந்திருக்கு அந்த பிஹேவியர். ஏன்னா இப்போ இல்லை, இவர் இப்போ சொன்னால் அவர் பாவம் ஃபீல் பண்ணுவார்ல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ விஜய் கார்த்திக் சொன்ன மாதிரி அந்த இன்சிடெண்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து ஒரு டேக் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணால் ஒரு பண்ணலை, ஒரு 5 take ஆச்சு, க்ரௌடு வேறு ஒரு 1000 பேர் இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இல்லை வேணா வேறு ஆர்டிஸ்ட் மாற்றிக்கலான்னு போயிட்டேன். போனோடனே இவர் என்னை இப்படி பார்த்தாரு, எனக்கு அந்த அர்த்தமே புரியல. நான் பாட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து என் ஏடி ஒருத்தன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி சார் கேட்குறாரு,
பாவம் நேத்தா அவரை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, அதனால் அவர் ஃபீல் பண்ணுவார்ல, நான் அவரை பக்கத்தில் நிற்க வச்சா சார் கேட்குறாரு. அவர் நிற்க வச்சுக்கிட்டா இப்போ நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதை என்ன பண்ணணுமோ அந்த ரூட் வழியாக தான் கேட்டுட்டு, அதை அவன் சொன்ன உடனே நான் பெரிய பாவம் பண்ண மாதிரி எனக்கு தோணிடுச்சு. ஐயோயோ நம்ம எதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, நீ வேணாப்பா நீ அவர் கூட்டி வச்சுக்கோ, அவர் பக்கத்தில் வச்சுக்கிறாரோ உட்கார வச்சுக்கிறாரோ, அவர் பண்ணிக்கிட்டோம் சொல்லி அதை விட்டாச்சு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறையா ஒரு என் மேலே ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருந்தது டோட்டலாகவே. அதை ஒரு நாள் கூட இன்றைக்கி வரைக்கும் அவர் காமிச்சதில்லை. நான் யோசிப்பேன், இவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா. நான் கூட வந்து கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், சார் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காருன்னா இந்த படம் பண்ணலாம், கான்ஃபிடெண்ட்டாக இல்லைன்னா விட்ருங்க, நான் திருப்பி வேறு ஏதாவது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு டபுள் மைண்ட் இருந்தால் அது ஒர்க் ஆகாது, ட்ரஸ்ட் 100% இருந்தால் தான் நம்ம திருப்பி பண்ண முடியணும்னே. இதெல்லாம் அப்படியா நீ கன்ஃபார்மாக சொல்கிறேன் கிட்ட? ஆமாம் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல, ஒரு நாள் கூட அதை காமிச்சதில்லை. டைரக்டர் அப்படின்னா அவர் காமிக்கிற ரெஸ்பெக்டே நமக்கு ரொம்ப ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்கும். ஓ ஒரு டைரக்டர்னா இவ்வளோ மதிப்பாங்களான்றது எனக்கு அவரை பார்த்தா தெரியும். எப்படின்னா இருப்பார், இன்றைக்கி வரைக்கும் அவர் என்ன நெல்சன் சார்னு கூப்பிடுவார். நமக்கு வந்து அது ஐயோ இவர் வேறு அந்த மாதிரி, எதுக்கு சார் சார் நீங்கள் நெல்சன்னு கூப்பிடுங்க சார் அப்படின்னு, சார் நெல்சன் சார் என்ன சார் நெல்சன் சார் அப்படின்னு. ஆஹா சரி ஓகே. இதோட என்ன பண்ணுவார்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துருக்கும் போது நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணாலே எந்திரிச்சு நின்றுவார். எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி, சரி இவர் எதுக்கோ எந்திரிச்சு. அப்புறம் பார்த்தா நான் ஒரு ஒரு வாட்டி அவர்கிட்ட பேசும்போது எந்திரிச்சு நிற்கிறாரு, நான் உட்காந்ததுக்கப்புறம் தான் உட்கார்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவர் உட்கார்ற இடம் இல்லாமல் சுற்றிட்டு போவேன் நான். இல்லை இல்லை உங்களாலேயே நான் ஒரு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடந்திருப்பேன் அந்த ஸ்பாட்டில். நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க, என்னால் முடியல அதை பார்க்கறதுக்கு. என்னதான் இருந்தாலும் தலைவன் தலைவன் தான், தொண்டன் தொண்டன் தான் வந்து. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து நம்மளை டோட்டலாக ஓன் பண்ணிப்பார், ஓன் பண்ணி இந்த படத்தில் எனக்கு எந்த நம்ம மைண்டை பார்த்தே கண்டுபிடிச்சிருவார். இவன் வந்து இன்றைக்கி லோவாக இருக்கானா சோகமாக இருக்கானா, என்ன நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நமக்கே தெரியாமல் அதை எப்படி சால்வ் பண்ணலான்றது தான் அவரோட மெயின் விஷயமா இருக்கும். ஸோ டோட்டலாக என்னை இந்த படத்தில் ஓன் பண்ணி இது எல்லாத்தையும் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக அமைக்கபிளாக பண்ணதுக்கான முக்கிய காரணமே அவர் தான். ஸோ இந்த படம் நாளைக்கு என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி வருது என்ன வந்தாலுமே அது வந்து சாருக்கு தான் அதோடய மேஜர் கிரெடிட். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு தெரியும் நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மாறன் சார் அண்டு உங்களுக்கு. நீங்கள் நினச்சிருந்தா எனக்கு எப்படி வேணால் இருந்திருக்கலாம், பட் ஓகே தேங்க்ஸ் ஃபார் த ட்ரஸ்ட். ஐ ஹோப் நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஒரு டீசெண்டாக படம் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஆகஸ்ட் 10th பாருங்கள், ஹோப்ஃபுல்லி வந்து எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஏடிஸ் அண்ட் டைரக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ. நான் தனித்தனியாக சொல்ல முடியாது, ஆல்ரெடி பாவம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. தேங்க்யூ.